சுத்தமாக்கும், உங்கள் வீட்டை சுகாதாரமாக்கும். இவ்விரு தொடர் மொழிகள் பற்றியும் புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். ஒரு கழிவு பொருளை விற்க செய்யப்படும் விளம்பரம் இவ்வாறு கூறுகிறது. அப்பொருள் வீட்டையே சுத்தமாக ஆக்கும் என்பது பொருளா? அதை போல் அது வீட்டையே சுகாதாரமாக்கும் என்பது பொருளா? அது தன்னை பயன்படுத்துவோரின் வீட்டை சுகாதாரமாகவே ஆக்கிவிடுமோ? அதாவது அவ்வீட்டையே சுகாதாரமாக ஆக்கிவிடுமோ? அவ்வாறே வீட்டை சுத்தம் என்பதாக ஆக்குமோ? சுத்தம் உடையதாகவும் சுகாதாரத்திற்கு ஏற்றதாகவும் உரியதாகவும் ஆக்கும் என்பனவே அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன என்று விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். சைவனுக்கு சாண் இல்லை என்ற பழமொழி பற்றி புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். சைவர் என்பது பொதுவாக சிவனை வழிபடுவோரை குறிப்பதாயினும், இங்கு சிறப்பாக சைவ உணவை உண்போரையே குறிப்பதாக தோன்றுகிறது. சோறு முதலிய உணவை அவர்கள் திட்டமிட்டும் பகுத்தும் இணைத்தும் உண்ணும் அழகிலே அழகு. விரல் நுனிகளால் கலந்து அள்ளி வாயின் மேற்பரப்பிலோ உதடுகளிலோ பூசிக்கொள்ளாமல், அண்டையில் உள்ளோர் முகம் சுழிக்க இடம் தராமல் உண்ணும் அருமை பாராட்டத்தக்கது. பாயசம், மோர் கலந்த சோறு போன்றவற்றையும் உருமல் போன்ற ஓசையை மிகுதியாக எழுப்பாமல் உண்ணும் பழக்கம் உடையவர்கள் சைவர்கள். ஒரு சாண் அளவுள்ள சிறிய இலையில் இடப்படும் உணவையும் சிந்தாமல் சிதறாமல் உண்டு முடிக்கும் ஆற்றலும் அவர்களிடம் காணப்படும். அதையே இப்பழமொழி கூறுகிறது போலும். பேருண்டி கொள்ளவும் சைவனுக்கு ஒரு சாண் அளவுள்ள இலை போதும் என்கிறது இப்பழமொழி. எங்கள் ஊர் பகுதியில் திருமால் நெறியை பின்பற்றி வாழும் பெரியவர் ஒருவர் சைவனுக்கு சாண் இலை என்று அதனை கூறி பலரையும் நகைக்க வைப்பார் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். அந்த வைணவரின் கருத்துப்படி சாண் என்பது ஒரு சாண் வால், அதாவது குரங்கு என்பதை குறிக்கும் என்று கருதுவார் போலும். சைவனுக்கு வெளியில் வால்தான் இல்லை, மற்றபடி அவன் குரங்கே என்பது அவர் கருத்து என்று அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல விளக்கங்களை அருமையாக தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதும், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?